எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை மட்டும்தான் இருக்கும். ஆனால் சில பேருக்கு அது மிகப்பெரிய கனவாக இருக்கும். அந்த கனவு மெய்ப்பட நம்ம கேஆர்எம் டிலைட்ஸில் 64 லட்சத்தில் லேக் வியூ அப்பார்ட்மெண்ட் வசதியோட மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் எதிரில் ஃப்ளாட்ஸ் அவைலபிளாக இருக்கு. இதுக்கு மேலே என்ன யோசிச்சுக்கிட்டு வாங்க நம்ம கனவு நிறைவாக்குவோம். சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, ஒரு ஹீரோ வந்து நடிக்க வந்துட்டு அவர் மேலே நிறைய காசப்ஸ், அவரை பற்றி நிறைய விஷயங்கள் அப்பப்போ வந்துட்டே இருந்தது அப்படின்னா, அந்த ஒரு ஹீரோவை வச்சு படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிப்பாங்க. அந்த வரிசையில் வந்து பல படங்கள் வந்து உங்கள் கூட நடிக்கிறதுக்கு மற்ற நடிகர்கள் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் இந்த படங்களை வந்து நாங்கள் வந்து உங்ககிட்டேருந்து கொடுக்க முடியாது, நீங்கள் இதில் நடிக்க முடியாது, இந்த படத்தை நாங்கள் ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னு போன நிறைய இயக்குநர்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கொடுமையான விஷயத்துக்கு ஆளானவர் தான் நம்மளுடைய பிரதீவ்ராஜ் சார். ஸோ பிரதீவ்ராஜ் சார் பற்றி நிறைய பேருக்கு தெரியும். அவருடைய பேரும் வித்தியாசம், அவருடைய பிரதரோட பேரும் வித்தியாசம். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய காலேஜில் தான் இங்கிலீஷ் லிட்ரேச்சராக இருந்திருக்காரு. தன்னுடைய பையனோட பேர் மாதிரி நிறைய பேருக்கு பேர் இருக்குது, அதனால் சுகுமார்னு ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரதீவ்ராஜ் சுகுமாருங்கிற பேரே இவருக்கு வச்சுருந்துருக்காங்க. அதனாலவோ என்னவோ தெரியல, இவருக்கு நிறைய இடங்களில் ஏன் இந்த பேர் வச்சிங்க அப்படின்னு நிறைய பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும் இவர் ஆன்சரும் பண்ணியிருக்காரு. இப்பேற்பட்ட நடிகரோட வாழ்க்கை இன்னைக்கு வேற லெவலில் மாறியிருக்கு. உண்மை என்ன அப்படின்னா, படிப்பில் மட்டுமே அதிக ஆர்வம் செலுத்திட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் அதையும் தாண்டி எனக்கு படங்களையும் நடிக்கலாம், நடித்து தான் பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சது தான் இந்த சினிமா துறை. சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் நிறைய படங்களுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. பட் ஒவ்வொரு டெஸ்ட் எடுக்கும் பொழுதும் அவருக்கு வந்து இல்லை, உங்களுக்கு ரொமான்டிக் செட் ஆகாது, லவ் ஃபேக்ட் செட் ஆகாது, நீங்கள் வந்து ஃபைட் அப் மாதிரி படங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ரொம்ப வந்து கமர்ஷியலாக ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு இடத்துல நீங்கள் மேரேஜ் மாதிரி ஆன பர்சன் மாதிரி நடித்தால் தான் செட் ஆகும்னு சொல்லுவாங்களாம். ஒரு சில பேர் வந்து நீங்கள் ரொம்ப யங்காக இருக்கீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களாம். இப்படி மாற்றி மாற்றி அவரை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த வரிசையில் வந்து ஃபசில் சார் பற்றி தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பெரிய இயக்குனர், பெரிய நடிகராக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் இவருக்கு வந்து ஃபோட்டோஷூட் பண்ணி இல்லை உங்களுக்கு கரெக்டான விஷயம் வந்து நீங்கள்லாம் சண்டை இந்த மாதிரி காட்சிகள் இருக்கிற மாதிரி படங்களை நடிங்க, கண்டிப்பாக நீங்கள் ஹிட் ஆவீங்க, நீங்கள் அதிரடி ஹீரோவாக தான் மாறுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் என்ன அப்படின்னா, இதை கொஞ்சம் கூட அது என்ன சொல்கிறது கரெக்டாக தப்பானு டிசைட் பண்ணாத சுச்சுவேஷனில் கிடைச்ச படம் தான் நம்மளுடைய இயக்குனர் ரஞ்சித் சாருடைய படம். அந்த ஒரு படத்தில் சூப்பராக நடிச்சிருந்தார். அதனுடைய ஹிட்டை தொடர்ந்து நிறைய பட வாய்ப்புகள் நம்மளுடைய பிருத்விராஜ் சாருக்கு வந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஆனால் என்ன ஒரு கொடுமை ஆயிருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு படங்கள்லையும் இவருக்கு ஒவ்வொரு சர்ச்சை வந்துக்கிட்டே இருந்திருக்கு. இவர் கேமரா முன்னாடி நிற்க பயப்படுறாரு, நடிக்க பயப்படுறாரு, இவருக்குன்னு வந்து நடிப்பு வராது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருந்தது. அதையும் தாண்டி அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு படங்களாக ஹிட் கொடுக்க ஆரம்பித்தார். தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழையும் போது அவருக்கு இருந்த வரவேற்பே வேறன்னு சொல்லலாம். முக்கியமாக இவர் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் ரோல் தான் பண்ணியிருந்தார். பட் அதை தாண்டி நிறைய படங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சுது. ஈவன் நம்மளுடைய சூப்பர் ஸ்டாரே பார்த்து சா இந்த மாதிரி நடிக்க முடியாது அப்படின்னு ஃபோன் பண்ணியெல்லாம் பேசியிருக்காரு. அது என்ன படம்னு தெரியுமா? மொழி படம் தான். இந்த மொழி படம் எப்படி வந்து ஜோதிகா மேமுக்கு வந்து நல்ல நடிகைன்னு பேர் வாங்கி கொடுத்துச்சோ, அதே அளவுக்கு பிரதீவ்ராஜுக்கும் மகா நடிகன் அப்படிங்கிற பேரே வாங்கி கொடுத்துச்சு. ஏன்னா உண்மையாகவே அவ்வளவு அழகாக நடிச்சிருந்தாரு. ஸோ சூப்பராக நடிக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தது அந்த படம் தான் சொல்லலாம். ஸோ வாய் பேச முடியாத ஒரு பொண்ணு கூட நடக்கக்கூடிய அந்த காதல் விஷயங்களை இவ்வளவு அழகாக அந்த பெயினை காமிச்சாரு அப்படிங்கிறத யாராலையுமே மறுக்க முடியாது. ஈவன் பிரகாஷ்ராஜ் கூட இருக்கிற அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே எல்லாரையுமே சிரிக்க வைக்கும்னே சொல்லலாம். அதையும் தாண்டி இவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அப்பப்போ நெகட்டிவாகவும் இருந்தது. முக்கியமாக இவருடைய ஒரு பிரபல இயக்குனருடைய பெண்ணை வந்து காதலிக்கிறதாகவும், அது ஒருதலை காதல் இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள் அப்போ நிறைய பத்திரிகைகளை வந்துட்டே இருந்தது. உண்மை என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனால் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் ரசிகர் மத்தியில் அப்போ பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். என்னடா அது, பிருத்விராஜ் வந்து இப்படி பண்ணிட்டாரா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அது எதுவுமே உண்மை அப்படிங்கிறத ரொம்ப நாள் கழிச்சு அவங்களுடைய காதல் திருமணம் தான் சொன்னிச்சு. ஏன் அப்படின்னா, அவங்க ரொம்ப வருஷமா ஒரு பெண்ணை வந்து காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த பெண்ணும் கேரளாவில் ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளராக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ப முடியாத ஒரு விஷயம். ஒரு ரிப்போர்ட்டர் தான் அவங்க கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அவங்க கூட வந்து ஹைதராபாத், மற்ற இடங்கள் அப்படின்னு நிறைய இடங்களுக்கு சுற்றி பார்க்கறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக ஆரம்பித்த பையனும் கல்யாணத்தில் முடிஞ்சிருக்கு. இப்போ அழகான ஒரு பெண் குழந்தைக்கு தகப்பனாகவும் இருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.